அப்படி என்ட்ரன்ஸில் இல்லை, நார்த்தில் ஈஸ்ட்டில் கார்னர் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஏகப்பட்ட சங்கடங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் அது மாதிரி நீ ஏன் முதல்லையே சொல்லலை. அதனால தான் சரி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சூலூர்லேருந்து பக்கமாகவே நம்ம மெயின்லேயே நம்ம ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 50 ஏக்கரில் போடுறோம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 1900 சைட்ஸ் வருதுங்க. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 அடி ரோடு. இது போக மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட்டும் இல்லாமல் இங்கே கிரிக்கெட் கிரவுண்ட் எடுத்துகிட்டு வரோம். 3-4 CEB ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. KMCH ஹாஸ்பிட்டல், RVS ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு 4 ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது. போக KIT இன்ஜினியரிங் காலேஜெலாம் இருக்குது. அது போக மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, CBS ஸ்கூலு, அவதார் பப்ளிக் ஸ்கூல் இது மாதிரி நிறைய இருக்குதுங்க. பக்கோண்டோல் போட்டுருவோம். சில்ட்ரன்ஸ் பார்க்கே 4 பார்க் இருக்குது. அது போக வாக்கிங் ட்ராக்கு லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக 20% ரைஸ் பண்ணி தான் நாங்கள் லான்ச் பண்ணுவோம். ஏர்லி பேர்ட் ஆஃபராக கோயம்புத்தூரில் நல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடம் சர்ச் பண்ணாலே அதில் நிறைய பேர் மோஸ்ட்லி சர்ச் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா சூலூர் தாங்க. சூலூர் மெயின்லேயே இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கிட்டத்தட்ட 110 ஏக்கரில் இப்போ மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் இப்போ தான் வந்துட்டு பிளாட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு வேலையும் நடந்துகிட்ருக்கு பிரதர். எப்போவும் ஒரு சைட்டு நல்லா ஃபுல் டெவலப்மெண்ட்டோட பயங்கரமாக இருக்கும் நாங்கள் உள்ளே வரும்போதே. பட் இன்றைக்கி வந்து இப்போ தான் பிளாட் பண்ணுற மாதிரி தெரியுது. ரோடுக்கே இப்போ தான் இடம் விட்டுருக்கீங்க போல் இருக்குது. பட் இப்போவே கூப்பிட்ருக்கீங்க, என்ன விஷயம்? இப்போது நீங்கள் எல்லாம் டெவலப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணி அதுக்கப்புறம் வர கஸ்டமர் வந்து பார்த்தாங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் இல்லை, நார்த்தில் ஈஸ்ட்டில் கார்னர் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஏகப்பட்ட சங்கடங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் அது மாதிரி நீ ஏன் முதல்லையே சொல்லலை, நாங்கள் உங்கள் க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்டை தொடர்ந்து பார்த்துட்டு தானே இருக்கோம், நாங்கள் அங்கேயே வாங்கியிருக்கோம் இங்கேயே வாங்கியிருக்கோம், இங்கே ஏன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. அது எங்களுக்குமே கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. என்னடா ரெகுலர் கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. அதனால தான் சரி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் உங்களை முன்னாடியே கூப்பிட்டதுங்க. ஓகே பிரதர், உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வர்றோம் அப்படின்னாலே வந்துட்டு வேறு லெவல் டெவலப்மெண்ட் இருக்கும். எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அம்யூனிட்டிஸ்லேருந்து பக்காவாக செலக்ட் பண்ணி தான் நீங்கள் கொடுப்பீங்க, அதெல்லாம் ஓகே. பட் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 110 ஏக்கர் அப்படின் இருக்கீங்க. அது 110 ஏக்கர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, கண்ணு கட்டின தூரமெல்லாம் எங்கள் இடம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி? இந்த ப்ராஜெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கேட்வேங்க. இது சூலூர் மெயின்லேயே கலங்கல் போகிற வழியில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஓகே, ஏன்னா கிறிஸ்டல் கேட்வே ஒரு மெகா டவுன்ஷிப் இப்போ சூலூருக்கு அடுத்த ஒரு அடையாளமே கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறைய சைட்ஸ் எல்லாம் இருக்குங்க, ஆனால் 110 ஏக்கரில் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து சூலூரில் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ தான் ஒர்க் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே என்னென்னலாம் பண்ண போகிறீங்க? ஏன்னா ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் உங்கள் ப்ராஜெக்ட் அப்படின்னாலே பக்கா டெவலப்மெண்ட்டு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கிராண்டாக ஆர்ச் கொடுக்குறேங்க. ரோடு வந்து 60 அடி ரோடு, 40 அடி ரோடு, 33 அடி ரோடுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா ப்ராடான ரோடு கொடுக்குறோம். மெயினாக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருவோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்றோம். 3-4 CEB எடுத்துட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட், இபி ஸ்ட்ரீட் லைட், ஸ்ட்ரீட் லைட்ல எடுத்துட்டு வந்துடுறோம். மெயினா செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ், அதுக்கப்புறம் கிளப் ஹவுஸ், ஜிம், பார்ட்டி ஹால், இண்டோர் ஜிம், அவுட்டோர் ஜிம், பார்ட்டி ஹால், இண்டோர் செட்டில் கோர்ட்டு, அதுக்கப்புறம் டர்ஃப் கோர்ட்டு, ஓப்பன் தியேட்டரு, அப்புறம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட்ல இல்லாமல் கிரிக்கெட் கிரவுண்டும் இதில் அடிஷ்னல் எட்டு வரும். ஓகே, கிரிக்கெட் கிரவுண்டே தனியாக கொடுக்குறீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே, இது 3 ஏக்கரால் கிரிக்கெட் கிரவுண்டு மட்டும் தனியாக இதுக்கு போடுறோம், இது அதுக்குன்னே ஒதுக்கி இருக்கும். ஓகே, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவே 4 பார்க் போட்டிருக்கோம். ஓகே, அது போக வாக்கிங் ட்ராக்கு, அதுக்கப்புறம் இன்டோர் கேம்ஸு, இது செஸ்ஸு, கேரம், டேபிள் டென்னிஸ் எல்லாமே வந்து இது பண்ணிடுவோம், போட்டுருவோம். அதுக்கப்புறம் மெடிடேஷன் ஹால் கொடுத்துருவோம். அப்புறம் சுற்றி க்ரீனரியா பிளான்டேஷன் பண்ணிடுவாங்க. சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. யூஸ்வலாக ஒரு சைட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் என்ன எதிர்பார்ப்போம், நாங்கள் வாட்டர், இபி, ட்ரைனேஜ், ரோடு இதெல்லாம் இருந்தால் போதும்னு எதிர்பார்ப்போம். பட் இங்கே 30+ அம்யூனிட்டிஸோட அதுவும் சூலூர் ஏரியா இவ்வளோ ஒரு நல்ல ஒரு மெயின்லேயே கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும் போது எவ்வளோ சென்ட்டுக்கு ஒரு 10-12 லட்சம் சொல்லுவீங்களா? இல்லையா மேடம், ரொம்ப அதிகமாக கேட்குறீங்க. ஜஸ்ட் ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக 7 லேக்ஸ் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கோம். லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக 20% ரைஸ் பண்ணி தான் நாங்கள் லான்ச் பண்ணுவோம். இயர்லி பேட் ஆஃபராக ப்ரீ லான்ச்சிங் 7 லேக்ஸ் பர் சென்ட்டுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம் புக்கிங். ஓகே, நிஜமா வாங்க. இப்போ சென்ட்டு 7 லட்ச ரூபாய்க்கு சூலூர் மெயின்ல, அதுவும் 30+ அம்யூனிட்டிஸோட. ஓகேங்க, 7 லட்ச ரூபாய்க்கு பர் சென்ட்டு சூலூர் ஏரியால, அதுவும் இவ்வளோ மெயினா
தேர்ட்டி ப்ளஸ் அம்யூனிட்டிஸோடு கொடுக்குறாங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி 100% வேர்த்தான ஒரு பிளேஸ். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நீங்கள் சைட்டில் கொடுத்துருக்குற இந்த 30+ அம்யூனிட்டிஸ் இல்லாமல் சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரி இருக்குது? ஏன்னா நீங்கள் ஒரு 20% ஹைக் பண்ணுவீங்க, அதுவே எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு தான். இருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கும்போது இங்கே என்னென்ன விஷயம்லாம் இருக்குது இந்த சரௌண்டிங்ஸில் சூலூரில்? நியர்பை பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜஸ், மெடிக்கல் சென்டர் நிறையா இருக்குங்க. ஆர்விஎஸ் தெரியும் உங்களுக்கு, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மெடிக்கல்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குரூப்பில் இத்தனை இன்ஸ்டியூட்டாகவும் இருக்குது. அது பக்கத்தில் தான் இருக்குது. கேஇடி இன்ஸ்டியூட்னு டெக்னாலஜி பக்கத்தில் தான் இருக்குது. அது போக நீங்கள் மெடிக்கல் சென்டர்னு பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, ஹோம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நிறையா இருக்குதுங்க. ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா, அது தெரியாதவங்க யாருமே இல்லை, குரகா ஸ்கூலுங்க. இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல் காலேஜஸ் சைட்டு பக்கத்துலேயே நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, ஏன்னா சூலூர்னாலே சொல்ல வேண்டாம் இல்லையா, மெயினான ஏரியா தான். ஃபெசிலிட்டி இங்கே இல்லாத ஃபெசிலிட்டியே இல்லை. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, இப்போ படத்துக்கு போகணும், இல்லை ஷாப்பிங் போகணும், இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிமார்ட்டு, அப்புறம் ஏகப்பட்ட இது இருக்குங்க. என்னென்ன லிஸ்ட் எடுத்து சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் கண்டிப்பாக. ஏன்னா சூலூர் பொறுத்த வரைக்குங்க மெயின் ரோடில் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லாத பேக்கரி ஷாப் கிடையாது, இங்கே இல்லாத துணிக்கடைங்க கிடையாது. சார் சொன்ன மாதிரி முக்கியமாக ஷாப்பிங் மாலு, தேட்ரு, அதுவும் கூட பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் காலேஜஸ் நிறைஞ்ச ஏரியா அப்படின்னா சூலூரை கண்டிப்பாக அது ஒரு மெயின் எஜுகேஷ்னல் ஏரியா அப்படின்னு நம்ம வந்து தனியாகவே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா தான். அண்ட் முக்கியமாக இப்போ நம்ம ஊரில் இருந்து மட்டும் இல்லாமல் எங்கெங்கோ இருந்து இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்க நம்ம சைட்டுக்கு அப்படிங்கும் போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் கோயம்புத்தூருக்குள்ளே இந்த இடத்துல எந்த அளவுக்கு கிடைக்கும்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டினா இங்கே சூலூர் தெரியாதவங்க இல்லை, சூலூரில் நிற்காத பஸ்ஸே இல்லை. இப்போ கோயம்புத்தூர் டு கோயம்புத்தூர்லேருந்து வெளியே பஸ்ஸு போகணும் அப்படின்னா எந்த ஊருக்கு போகணும், திருச்சி, மதுரை, கரூர், தாராபுரம், எங்கே போகணுன்னாலும் சூலூர் தாண்டி தான் போகணும். எல்லா பஸ்ஸும் சூலூரில் நிற்கும். சூலூர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இங்கே நம்ம சைட்டு இருக்குது. அதனால் யார் வேணால் ஈஸியாக வந்துடலாம் நம்ம சைட்டுக்கு. ஓகேங்க. ஏன்னா இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு மெயின் ரோடாக சொல்கிறது வந்து ஒன்று பொள்ளாச்சி ரோடு சொல்லுவோம், அவினாசி ரோடு சொல்லுவோம், திருச்சி ரோடு சொல்லுவோம் அப்படிங்கும் போது திருச்சி ரோடில் இந்த சூலூர் தான் மெயின் ஸ்டாப்புங்க. நம்ம காந்திபுரம், முக்கடம், சிங்காநல்லூர்லேருந்து மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி கரூர் எங்கே போகிற பஸ்ஸாக இருந்தாலுமே கரெக்டாக நம்ம சூலூர் தான் மெயின் ஸ்டாப்பு, இங்கே டச் ஆகாமல் போக முடியாது. அந்த மாதிரி ஏரியாவில் கொடுத்துருக்கிறதுனால இட்ஸ் பெஸ்ட் ஒன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் இப்போ ஒரு சென்ட் 7 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துலேயே மிகப்பெரிய ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான ஒரு எதிர்பார்ப்போடையே நீங்கள் வந்து இங்கே இடம் வாங்கலாங்க. அண்ட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெஸ்ட்டான சாய்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த இடம் பொறுத்த வரைக்கும். இப்போ வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணித்தர பிளான் இருக்கா? அப்போ என்ன பட்ஜெட்லேருந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? மினிமம் 28 லேக்ஸ்லேருந்தே வீடு பண்ணி கொடுத்துர்லாங்க. ஓகே. அது போக நம்ம 100 வீடு உடனடியாக நம்ம கட்ட போகிறோம். லேஅவுட்டு போட்ட உடனே 100 வீடு கட்ட போகிறோங்க. வீடு கட்டி சேல் பண்ணுற இதுக்கும் நாங்கள் தனியாக ஒதுக்கியிருக்கோம். ஓகே, சூப்பர். ஏன்னா 28 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் இருந்தே இங்கே வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குற பிளான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. கஸ்டமர் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. முதலே ஒரு 100 வீடை நாங்களே கட்டுற பிளான். ஸோ நாங்களே 100 வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக லேண்ட் வந்து டக்கு டக்குன்னு டெவலப் ஆகிறதுக்கான ஒரு யுக்தி தான் இது. அண்ட் அதே மாதிரி வீடு கட்டும் போது லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க? லேண்டுக்கு நம்ம இங்கே லோன் போட முடியுமா? லேண்டுக்கும் போட்டுக்கலாம், வீட்டுக்கும் போட்டுக்கலாம். லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 70% நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வீடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் எவ்வளோ 90% கூட நாங்கள் லோன் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, சூப்பர். ஏன்னா இப்போ லேண்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது 75% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற சப்போர்ட் இவங்க பண்ணிடுவாங்க. இல்லை வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கூட அப் டு 85% வரைக்குமே நாங்கள் பண்ணி தந்துடுறோம். ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் 90% வரைக்குமே நாங்கள் லோன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இன்னும் டிலே பண்ணோம் இல்லையா? ஒரு 28 லேக்ஸில் வீடு கட்டணும் அப்படின்னாலுமே நல்ல ஒரு ஆப்டான ஒரு இடம். இல்லை நான் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணி போடுறேன்ப்பா அப்படின்னா நல்ல வேகமாக ஒரு பீக் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஹைக் ஆகக்கூடிய ஏரியாவாகவும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஆப்ஷனாகவும் இருக்குங்க. ஓகே பிரதர், இப்போ சைட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி வீடு கட்டலனாலும் கண்ணை மூடிட்டு வாங்கலாங்கிற ரேஞ்சில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு நம்மருக்கு சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ ப்ரீ புக்கிங்கை 7 லேக்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா ஒரு லான்ச் பண்ண 4 to 5 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு 20% வரைக்கும் க்ரோத் இருக்குங்கிறத நாங்கள் அஷ்யூர் கொடுக்குறோம். அது போக உங்களுக்கு முன்னாடியே ப்ரைம் சைட்டாக வேணும், நார்த் ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டாக வேணும்னா அது இப்போவே டோக்கன் அட்வான்ஸாக 1 லேக் கொடுத்து புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
கண்டிப்பாக அது உங்களுக்கு முன்னாடியே கிடைக்கும், ஆர்ச் பக்கத்துலேயே கிடைக்கும். பட் டைமாக டிலே ஆகிறதுல கொஞ்சம் உள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும், அது பிரைமரி சைட்டெல்லாம் போயிருங்க. அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணது, காரணமே இதுதான். ஓகேங்க, கஸ்டமர் என்னென்னா இன்னைக்கு முன்னாடியே உங்களை கூப்பிட்டதே இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கார்னர் பிளாட்ஸு, வடக்கு கிழக்கு பிரைம் சைட்டெல்லாம் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா இப்போது ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரில் பெர்சென்ட் 7 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரு நம்ம லான்ச் பண்ணதுக்கப்புறம் 20% வரைக்கும் நாங்கள் ஹைக் பண்ணுவோம். ஸோ அஷ்யோர்டு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஒரு 20% இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் சைட் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் எப்படி போகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு மக்கள் வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்குமே இந்த கிறிஸ்டல் கேட்வே ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணணும், உங்களுக்கான ஒரு பிளாட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் நம்ம ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருப்போம். ஃபுல் இன்ஃபர்மேஷன் வித் காண்டாக்ட் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்துட்டு உங்களோட பிளாட்டை சூஸ் பண்ணுங்க. அண்ட் பிரதர், தேங்க்யூ ஸோ மச், இப்படி ஒரு சூப்பரான மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்டை இன்றைக்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு சொன்னீங்க. ஸோ தட் தேங்க்யூ ஸோ மச்.